இலங்கை அணிக்கு வாய் சொல்லி அமெரிக்காவில் குடியேறும் இலங்கை வீரர். இங்கிலாந்தை சென்றடைந்திருக்கும் இலங்கை அணி. பிஎஸ்எல்லின் முதல் போட்டியிலேயே அடித்து நொறுக்கிய ரஷீத் கான். 12வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய டில்ஸ்கூப். இன்னும் பல கிரிக்கெட் செய்திகளுடன் பார்க்கலாம் வாங்க. வெட்டி டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் கீழே இருக்கின்ற சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். இப்பொழுது வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். செகான் ஜெயசூரியவை தொடர்ந்து இலங்கை அணியின் 27 வயது நிரம்பிய அமிலா அபோன்சோ என்கின்ற இளம் சுழற்பந்து வீச்சாளரும் அமெரிக்க அணியில் விளையாடும் பொருட்டு இலங்கை அணியிலிருந்து வெளியேறி இம்மாதம் 14ஆம் தேதி அமெரிக்கா பயணமாகிறார். இந்நிலையில் இலங்கை கிரிக்கெட்டிற்கு விடை கொடுக்கும் அமிலா அபோன்சோவை எதிர்கால அமெரிக்க அணியிலும் எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது. சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக விளங்கியவர்தான் அமிலா அபோன்சோ. 9 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாடியிருக்கின்ற இவர் 9 ஒருநாள் போட்டிகளிலும் 10 விக்கெட்டுகளையும் 3 T20 போட்டிகளில் 4 விக்கெட்டுகளுமாக வீழ்த்தியிருக்கிறார். இவரின் மிகச்சிறந்த ஒருநாள் பந்து வீச்சாக 18 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட் என்பது அமைகின்றது. இளம் சுழற்பந்து வீச்சாளர் இலங்கை அணியிலிருந்து விடைபெறுகின்றமையும் அமெரிக்காவில் குடியேறுகின்றமையும் பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டிலே சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே 12வது ஆண்டு நிறைவை கொண்டாடியிருக்கின்றது டிஎம் டில்ஷானின் டில்ஸ்கோப். இந்த நிலையில் நேற்றைய தினத்தில் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்ற டிஎம் டில்ஷான், எனது கிரிக்கெட் வாழ்விற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றிகள் எனவும், டில்ஸ்கூப் இன்றைய தினத்திலே 12வது வருட நிறைவினை கொண்டாடுகின்றது எனவும் வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில் டில்ஸ்கூப் பற்றிய உங்களது கருத்துக்களையும் உங்களது நினைவுகளையும் மறக்காமல் கமெண்டிலே பகிருங்கள். பிஎஸ்எல் எனப்படுகின்ற பாகிஸ்தான் சூப்பர் லீக்கின் மீதமான போட்டிகள் நேற்றைய தினத்திலே ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் 1வது போட்டியிலே இஸ்லாமாபாத் யுனைடெட் மற்றும் லாகூர் கலண்டர்ஸ் அணிகள் நேற்றைய தினத்திலே பல பரீட்சை நடத்தியிருந்தன. இந்த போட்டியிலே லாகூர் கலண்டர்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருந்தது. 1வதாக தொடுபடுத்தாடிய இஸ்லாமாபாத் யுனைடெட் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 143 ஓட்டங்களை பெற்றது 9 விக்கெட் இழப்பிற்கு. இந்த அணி சார்பாக ஒருவரும் துடுப்பாட்டத்தில் சோபிக்காத நிலையில் ஃபாஹிம் அஸ்ரஃப் மாத்திரம் 27 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 144 என்கின்ற இலக்கை நோக்கி துரத்திய லாகூர் கலண்டர்ஸ் அணி 20வது ஓவர் நிறைவில் 144 ஓட்டங்களை பெற்று வெற்றியினை பெற்றிருந்தது. 5 விக்கெட்டினை இழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லாகூர் கலண்டர்ஸ் அணி சார்பாக அணித்தலைவர் சொஹைல் அக்தர் 40 ஓட்டங்களை பெற்றிருந்ததோடு இறுதி நேரத்தில் வெற்றிக்கு தேவையான ஓட்டங்களை அடித்து நொறுக்கியிருந்தார் ரஷீத் கான். இவர் 5 பந்துகளில் 15 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார். இந்த நிலையில் பந்து வீச்சிலும் கலக்கியிருந்தார் ரஷீத் கான். 4 ஓவர்கள் பந்து வீசி 9 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 3 T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறது இலங்கை அணி. இந்த நிலையில் நேற்றைய தினத்திலே இங்கிலாந்தினை சென்றடைந்திருக்கிறார்கள் இலங்கை குலாம். இந்த நிலையில் தனஞ்சி டி சில்வா மற்றும் நிரோஷன் திக்வெல்ல போன்றவர்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள காணொளியில் தாங்கள் இங்கிலாந்தை சென்றடைந்திருப்பதனையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தொடரில் இலங்கை அணி எவ்வாறாக இங்கிலாந்தினை வீழ்த்தப் போகிறது என்பதையும், குறிப்பாக இலங்கை சார்பாக பங்கு பெற்றுகின்ற புதுமுக வீரர்கள் எல்லாம் எவ்வாறான முறையில் தங்களது திறமைகளை இந்த தொடரில் வெளிக்காட்டப் போகிறார்கள் என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தொடரை இலங்கை வெல்லுமா என்பதையும் இந்த தொடர் பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டிலே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டிலே பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியான கிரிக்கெட் அப்டேட்களுக்கு மறக்காமல் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறந்து விடாதீர்கள். நன்றி நண்பர்களே.